ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்லிருச்சுன்னா அந்த தாயின் தகப்பன வயதான காலத்தில் எப்போ என் பிள்ளைங்க வரும், என் பேர பிள்ளைங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஆயிடுறாங்க. இல்லை நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எப்போ வரப்போகிறாங்கன்னு ஒரு வார்த்தை அந்த நம்ம காதில் கேள்விப்பட்டோன்னா நம்மளறியாமல் நம்ம பரபரப்பாயிடுறோம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு ரெண்டு வேரியேஷன் இருக்குது. ஒரு சிலர் என்ன வாங்கிட்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இல்லை எதுவுமே இல்லைனாலும் அவங்க வரப்போகிறாங்களேன்னு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கலை மனப்பான்மையோடையும் இருப்பாங்க. இப்படி தான் இந்த பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 15 வசனம், அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணி அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக பவுலை ரிசீவ் பண்ண அங்கே இருக்கிற சகோதரர்கள் போனாங்களாங்க. இன்றைக்கி உங்களையும் என்னையும் ரிசீவ் பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பவும் ரெடியாக இருக்காங்க. மனுஷங்க ஒரு வேளை நம்மளை ரிசீவ் பண்ணலாம், நம்மக்கிட்ட இல்லைன்னு அவங்கள ரிசீவ் பண்ணாமல் கூட இருக்கலாம், இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போக முடியாதுன்னு கூட நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிக்க, உங்களை ஆதரிக்க, உங்களை ரிசீவ் பண்ண ஏசப்பா இருக்கார். அவரிடத்துல எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் கடந்து போங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களை ரிசீவ் பண்ண நீங்கள் இருக்கீங்கப்பா, எங்களோட பேச நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே என்ன நேசிக்க, என்ன அந்தளவுக்கு விசாரிக்க, யாரும் இல்லைன்னு கலங்காத படிக்கு எனக்கு எப்பொழுதும் நீங்கள் இருக்கிறீங்கிற அப்பா அந்த உணர்வை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.